சிங்கம் 2 படத்தை பற்றி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎஸ்பி அண்ட் ஹரி இவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். ரெண்டு பேரும் நாலு படங்களில் ஒட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு, வேங்கை, சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த மாதிரி நாலு படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நினைத்ததை நிறைவேற்றும் வெறி, தனக்கெனவோர் அடையாளம், பிக் பிளாஸ்ட் கமர்ஷியல் சக்சஸ். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சாதனை மனிதர் கே பாலச்சந்தர், சரண் பட்டறைகளில் பட்டை தீட்டப்பட்ட வைரம். தனது திரைப்படங்களின் ஒவ்வொரு நொடியையும் தனது திறமையான திரைக்கதையால் சுவாரஸ்யப்படுத்தி அனல் பறக்கும் வசனங்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள், காமெடி, ரொமான்ஸ், அதிரடி ஆக்ஷன் என விறுவிறுப்புடன் புதுமையாய் இவர் பரிமாறும் கமர்ஷியல் விருந்தை தியேட்டர்களில் கொண்டாடி மகிழ்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். காக்கி சட்டைக்கும் ஹரிக்குமான பிணைப்பு வெற்றி சூறாவளியின் ஆரம்ப புள்ளி. சாமி அதிர்வேட்டை என்றால் சிங்கம் சரவேட்டை. சூர்யாவுடன் இணைந்த திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி முழக்கம். ஆறு, வேல், சிங்கம் என பிரம்மாண்ட சாதனைகளுக்கு பிறகு மீண்டும் ஹரி சூர்யா இணைந்து கர்ஜிக்கிறார்கள் சிங்கம் 2-இல். இம்முறை இது அசுர பாய்ச்சல். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 2 என்னோடய 12வது படம். இது வந்து என்னுடைய ஃபிலிம் கேரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டாம் பாகம் சீக்வல்லையும் ஒரு ரிஸ்கான ஒரு டென்ஷனான ஒரு அட்டெம்ப்ட் வந்து இந்த படத்தில் பண்ண வேண்டியதாக போச்சு. அது வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது சூர்யா தான். அவர் கொடுத்த தைரியத்தில் தான் இன்றைக்கி இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்து நிற்கிது. நம்ம தமிழ்நாட்டு போலீஸில் இருக்கிற ஹீரோ வந்து எப்படி போய் வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன ஒரு சாதனை, இல்லை ஒரு இந்தியனோட பவர்னா என்ன, இந்தியன் போலீஸோடைய அறிவாளித்தனம் அண்டு பவர் எங்களோட இதை காட்டுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒரு கதையாக பண்ணிடணும், அதை வந்து அந்த மாதிரி ஒரு விரிவாக்கம் பண்ணணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், அது யதார்த்தமாக வரணும் கதையில். அந்த இது வந்து அமைஞ்சுது, யதார்த்தமாகவே அமைஞ்சிருக்கு அந்த கதைக்குள்ளே வந்து. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் கதை முடிகிற மாதிரி ஒரு அமைப்பு. Hi everybody, this is DSP. ஒட்டுமொத்த இளைஞர்களின் இசை நாயகன் DSP. இவரது ஒவ்வொரு பாடல்களும் இவரை போலவே கியூட். அந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் மூலம் ஏராளமான தமிழ் படங்களுக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்துள்ள DSP. நடிகர் சூர்யா இயக்குனர் ஹரியுடன் இணையும் ஒவ்வொரு படமும் அதன் பாடல்களும் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே உற்சாகத்தோடு மீண்டும் ஆரம்பமாகிறது டிஎஸ்பியின் இசை கொண்டாட்டம். இது ரசிகர்களுக்கு நிச்சயம் ஒரு சிலிர்க்க வைக்கும் இசை அனுபவம். இந்த ஃபிலிம்ல வந்து கண்டிப்பா ஹரி சார் அண்ட் சூர்யா சார் காம்பினேஷனால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஃபிலிம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு ஒர்க்கிங் ஃபார் திஸ். ஏன்னா எனக்கு வந்து சிங்கம்ங்கிறது
என்னோட மிகப்பெரிய ஹிட்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹரி சார், ஹரி சார் கூட நான் பண்ணுற இது ஃபோர்த் ஃபிலிம். நாங்கள் ஆறு, தென் சிங்கம், வேங்கை, அண்ட் நோ சிங்கம் டூ. அவருக்கு ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட். அண்ட் அவருக்கு அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த டைம் சென்ஸ். ஸோ லிரிக்ஸ் கூட அவருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட், நல்ல சென்ஸ். ஸோ லிரிக்ஸ் எழும்போது நாங்கள் லிரிக் ரைட்டர் கூட உட்காந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் நிறைய இன்புட்ஸும் கொடுப்பார். ஸோ ஹேட் எ கிரேட் டைம் ஒர்க்கிங். நிகழ்ச்சியில ஃபைனலா பார்க்க போறது இந்த படத்தினுடைய ஹீரோ சூர்யா என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம். What would you do? இவ்வளோ நாளாக ஆக்டராக இருந்த சூர்யா இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு ப்ரொடியூசராக மாற போகிறாருங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காரு. அந்த 2Dக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, தேவன் தியா, அவங்க ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து தான் அந்த பேரை வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கமர்ஷியல் படங்கள் இல்லாத மாதிரி இந்த பாஞ்சு வர குண்டை கையில் நிறுத்துறது, பஞ்சு டைலாக் பேசிகிட்டே துப்பாக்கியை கடிக்கிறது, இந்த மாதிரியான மேட்டர்லாம் இல்லாமல் ஒரு ரியலான இந்தியன் போலீஸாக இந்த படத்தில் உயிர் கொடுத்துருக்காரு சூர்யா. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு திறமை மட்டுமே மூலதனம், தன்னம்பிக்கை மட்டுமே ஆதாரம், தடைகள் பலவென்று சரித்திரம் படைத்த ஓ உச்ச நட்சத்திரம். மாஸ் ஆக்ஷன், கிளாஸ் நடிப்பு என்ற இரு துருவங்களையும் ஒரே புள்ளியில் இணைத்த கனவு நாயகன். நேருக்கு நேரில் துவங்கிய சூர்யாவின் வெற்றி பயணம் இன்று வரை ஆர்ப்பரிக்கும் வெற்றிகளோடு வசூல் சாதனைகளை முறியடித்துக் கொண்டே இருக்கிறது. நந்தாவின் புது அவதாரம் எடுத்து பிதாமகனாய் வளர்ந்து காக்க காக்கவில் இவர் காக்கி சட்டை அணிந்த போது தமிழ் திரை உலகமே சல்யூட் அடித்தது நம் கனவு நாயகனுக்கு. கஜினி ஆறு, ஆயுத எடுத்து, வேல், ஆதவன், வாரணமாயிரம், அயன் என பல வெற்றி வைரங்களை வாரி குவித்த சூர்யா மீண்டும் காக்கி அணிந்து முறுக்கு மீசையுடன் சிங்கமாய் கற்றித்த போது எட்டுத்திக்கும் அலறியது, பட்டி தொட்டி எங்கும் வசூல் மழை பொழிந்தது. போதி தர்மனாய், ஒட்டி பிறந்த இரட்டையர்களாய், தனது ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் நடிப்பு வேள்வியில் மூழ்கியிடும் துருவ நட்சத்திரம் தான் நம் சூர்யா. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், குறிக்கோட பாஞ்சு குறி வச்சு தாக்குற ஏவுகணா சிங்கம், சிங்கம் ஹீஸ் தி சிங்கம். ஆரவாரமாய் சிலிர்த்தெழுந்து வருகிறார் உரை சிங்கமாய் சிங்கம் 2. இந்த வெற்றி கர்ஜனை வசூல் வேட்டையின் ஆரம்பம். முதல்ல சிங்கம், சிங்கம் படத்தோட வெற்றிய இவ்வளோ பெருசாக எங்களுக்கு காமிச்சதுக்கும் எங்களை உணர வச்சதுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லணும். சிங்கத்தோட பெரிய வெற்றியை தந்த உங்கள் எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லி தான் வந்து இந்த ஒரு சின்ன இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த இன்டர்வியூமே வந்து ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா உடனே கொடுத்தது கிடையாது. இது சிங்கம் 2 படம் பார்த்த உடனே தர முதல் இன்டர்வியூ இது. ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன், ரொம்ப உண்மையாக சொல்கிறேன். அவ்வளோ நல்லா வந்திருக்கு, அவ்வளோ பிரமிச்சு பார்த்தேன், அவ்வளோ சந்தோஷப்படுறேன். சிங்கம் 2 எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு அவ்வளோ காத்திருந்த இவ்வளோ நாள் முடிஞ்சு இன்றைக்கி எல்லாத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கையும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக படம் பார்க்கும்போது வந்து மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் அவ்வளோ பிரமிச்சும் பார்த்த சந்தோஷத்தோடு
இப்போ நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சிங்கம் டூ எதனால அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருந்தது. இது உங்களோட ஃபீட்பேக்ஸ்னால தான் சிங்கம் டூ பண்ணோம். இன்னொரு காரணம் வந்து அத்தனை ஸ்டார் காஸ்ட் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸோட பங்களிப்பும் வந்து பெருசு, ரொம்பவே பெருசு. டேனிங்கிற புது வில்லனை வந்து நம்ம தமிழ் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹீ இஸ் கம்மிங் அக்ராஸ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹரி சாரோட ஃபிலிமில் வந்து அப்ராட் போய் ஒரு வெளி நாட்டில் வந்து சில ரெண்டு மூணு இங்கிலீஷ் வசனங்கள்லாம் பேசி ஒரு தூத்துக்குடி போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசி ஒரு வெளிநாட்டில் ஷூட் பண்ணது வந்து டோட்டலாக வேறு ஒரு அனுபவமாக இருந்தது. அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுத்து நான் ஒரு இன்னமும் திடீர் ஒரு குட்டியாக ஒரு இங்கிலீஷ் படம் பண்ண ஒரு ஃபீல்லாம் கிடச்சிது அங்கே. பட் நிறையா இந்தியன்ஸ் இருக்காங்க, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் வந்து இப்போ நடக்கிற தமிழ் சினிமா, இப்போ நடக்கிற விஷயங்கள் நிறையா அங்கே தெரியாமையும் ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. பட் அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறத வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனர், ஹை கமாண்டில் இருக்கிற போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் நாயுடு சார், அவரோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருந்தது. டர்பன் சிட்டியில் பர்டிகுலராக ஷூட் பண்ணிருக்கும் போது, ஏன்னா ஒரு பிரிட்ஜில் ஷூட் பண்ணிருக்கும் போது கீழே நாங்கள் ஃபயர் பண்ணாமே டாப் டாப்னு கன் ஷூட்டிங் சவுண்ட்லாம் கேட்டுது. விசாரிக்கும் போது வந்து டோட்டலாக ரோட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, எங்களை வேறு பிரிட்ஜ் விட்டு கீழே போக விடலை. கீழே ஒரு மூணு பேர் சுட்டுட்டாங்க, அந்த ஸ்பாட்டில் ஒரு மூணு பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் அங்கே வந்து ஷூட் பண்ணது மறக்க முடியாது. எல்லா எக்ஸைட்மெண்ட்டோட எல்லா எதிர்பார்ப்போட வாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த முழு திருப்தி, மன திருப்தி சிங்கம் டூவில் நிச்சயமாக கிடைக்கும். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் சிங்கம் டூ July 5th. சிங்கம் டூ படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். இவ்வளோ ஒரு மிரட்டக்கூடிய ஒரு படத்துக்கு ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கதிர். அவருக்கு எங்களுடைய வாழ்த்து. ஓடு மீன் ஓட உருமீன் வருமென காத்திருக்குமா கொக்கு, காத்திருந்து கண்ணி வச்சு உன பிடிச்சிருக்கேன். தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு நடுறத வச்சு வெட்டிருப்பேன். இந்த இடம் மட்டும்தான் உன காப்பாத்திட்டு. ஒன் சைட் கேம் ஆடுறீங்க, சிங்கம் டூ. ஸோ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஷோவில் எங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் பூபதி. பாய். இதை போல மறைவாக வாழ்ந்த